எவ்ரிவன் ஈத் முபாரக் டு ஆல் ஆஃப் தேம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நாங்க எப்படி ஈத் கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி சின்ன சின்ன கிளிப்ஸா தான் நான் எடுத்துறேன் ரொம்ப டீடைலா எடுத்தா ரொம்ப லாங்கா போகும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஈத்துக்கு முன்னாடி நாள் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் காலில் எழுந்த உடனேவே வந்துட்டு எங்கள் தம்பிக்கு வந்துட்டு ஹேர்னால் வந்துட்டு ரிம் பண்ணி விட்டுட்டோம் அண்டு செகண்ட் வேலையாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கும் வடைக்கும் வந்துட்டு அரிசி உளுந்து ரெண்டுமே வந்துட்டு ஊற போட்டுட்டோம் ஊற போட்டுட்டு ஒரு 12 o'clock போல் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு அண்டு இட்லிக்கு வந்துட்டு மாவு புளிக்கணும் அப்படின்றதுனால டக்குன்னு எல்லாத்தையும் 12 o'clock அரைச்சி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க உப்புனா போட்டு உப்பு போட்டே அரைச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இட்லி மாவு அரைக்கிறது ஒரு நாள் டீட்டெயிலாக காட்டுறேன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சி எடுத்து இங்கே வச்சுட்டாங்க இது வந்துட்டு வெளியே இருக்க போகுது மீதி மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எப்போயாவது யூஸ் பண்ணிக்க போகிறோம் அண்ட் இது ஈவினிங் எடுத்த கிளிப் இது வந்துட்டு ஈவினிங்க்கு வந்துட்டு கைக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்ட்டு இலை மருதாணி வந்துட்டு நாங்கள் பில் பண்ணிட்டு இருந்தோம் அண்டு அது முடித்த உடனே வந்துட்டு நாங்கள் அரைக்கல இலை மருதாணி அண்ட் குலோப்ஜாம் மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் டோவாக வந்துட்டு பிணைஞ்சி எடுத்தாச்சு அந்த மாதிரி வந்துட்டு நல்லா சாஃப்டாக அப்படி வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு மைதா மாவு வந்துட்டு எங்கள் கிராண்ட்மா வந்துட்டு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு நாங்கள் 1.5 kilo அளவுக்கு மைதா மாவு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க அண்டு கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு பேக்கிங் பவுட்ரு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அண்டு கொஞ்சமாக ஒரு 1 tablespoon சர்க்கரை போட்டு அண்ட் ஒரு 2 முட்டை 1.5 kilo மாவுக்கு ஒரு 2 முட்டை போட்டு நாங்கள் நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம் இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி அதெல்லாம் விட்டு நாங்கள் வந்துட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அண்ட் அப்போ வேறு நோம்பு திறக்கிற டைம் வந்துடுச்சு நோம்பு திறக்கிறது வந்துட்டு நாங்கள் எடுக்கலை நான் வந்துட்டு இந்த மாதிரி பாதி பிணைஞ்ச பிறகு ஒரு 250 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே மாவு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க அண்ட் இங்கே வந்துட்டு சிஸ்டர் வந்துட்டு குலோப்ஜாம் மாவு உருட்டினாங்க அண்ட் இங்கே எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாவுக்கு வந்துட்டு நல்லா பால்ஸ் பிடிச்சி வச்சுருந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நோம்பு திறந்துட்டு வந்துட்டு தான் இது பண்ணணும் உங்களுக்கு நான் சாரி தப்பாக சொல்லிட்டேன் இது வந்துட்டு இந்த மாதிரி உள்ளாத்தையும் உருண்டை போட்டுட்டு எண்ணெயில் டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு வச்சிட்டோம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த மாவு பிணைஞ்சி முடித்த பிறகு என் மருதாணி கூட கொஞ்சம் 4 கிராம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைஞ்ச பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் மருதாணி அலையை எடுத்து போட்டு அரைச்சாச்சு அண்டு இந்த மாதிரி அரைச்ச பிறகு திருப்பி மேலே கொஞ்சம் வச்சு அதில் வந்துட்டு ஒரு 1 tablespoon அளவுக்கு புளி தண்ணியை விட்டு நல்லா அரைச்சாச்சு அண்டு குலோப்ஜான் மாவு வந்து எல்லாத்தையும் உருட்டி அண்ட் இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிட்டாங்க சர்க்கரை பாக் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரெண்டுமே ஆறின பிறகு ஆட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஆறின பிறகு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வடையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதுதான் ஈத் டே அன்னைக்கு மார்னிங் 3:30 அப்போ ஏஞ்சிட்டாங்க இதுனா வந்துட்டு நான் இந்த கிளிப்ஸ்னால் பார்க்கவே இல்லை எனக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க அண்டு மாவு நைட்டு வந்துட்டு அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு விசிறி அண்ட் அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெல்ஸ் புரோட்டாக்கு வந்துட்டு நல்லா விரிப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு விரிச்சிட்டு இதை வந்துட்டு இப்படி தட்டி எடுத்துட்டு அதை வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிட்டாங்க அண்ட் வந்துட்டு மாவு வந்துட்டு உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு பிணைஞ்சி அதை வந்துட்டு உங்களுடைய ரோலிங் பேனில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து
ரோல் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலியம் சிம்பிள் தான் அண்ட் வெரி லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் போடுறதுக்கு டைம் ஆகும், இந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அண்டு இந்த புரோட்டாஸ் வந்துட்டு மார்னிங் 3:30 வந்துட்டு எல்லா வேலையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வந்துட்டு வேலை இருந்ததுனால அவங்க வந்துட்டு எடுக்க முடியல அவங்களால இந்த மாதிரி எல்லாத்தையும் ரொட்டி 4 ரொட்டி அந்த மாதிரி வச்சுட்டு கடையில்னா அடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அடித்தா வந்துட்டு நல்லா லேயர் லேயராக வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. அண்ட் மார்னிங் டீ போட்டிருக்காங்க. அண்டு பாயாசம் செஞ்சதை வந்து எடுக்க முடியல, நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்சால் மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்க பார்க்குறேன். அண்டு உளுந்து வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மார்னிங் எழுந்து தான் வந்து ஆட்டினாங்க. அண்டு கடலைப்பருப்பை வந்து கடலை வடைக்காக அரைச்சி வச்சுருந்தாங்க. அண்டு உளுந்து வடைக்கு உளுந்து வடை வெளியே உட்காந்து போட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து வந்துச்சு அந்த வடை, நல்லா சாஃப்டாக. உங்களுக்கு உளுந்து வடையை ஒரு நாளைக்கு போடுறோம். இது வந்துட்டு தம்பியோட ட்ரெஸ், இந்த பையனுக்கு தான் வந்து ஹேர் கட் பண்ணோம். அண்டு சாம்பார் ரெசிபி மட்டும் தெளிவாக எடுத்துருந்தோம். 4 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் அண்டு மிளகு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் வந்துட்டு 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு 1-2 தக்காளி அண்ட் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும்தான் வந்துட்டு தெளிவாக எடுக்க முடிஞ்சுது, வேறு எந்த வீடியோவையும் தெளிவாக எடுக்க முடியல. அண்ட் 1 எடுத்து வச்சுருந்த ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கோங்க. உங்களோட பருப்பு எந்த மாதிரி வேகமோ அந்த மாதிரி விசில் எடுத்துக்கோங்க. அண்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்துட்டு 5-10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்மெல் வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆன பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு சாம்பார் வந்துட்டு தாளிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி எல்லாமே நல்லா பொறிட்டோம். அண்டு 1 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாக் வந்துட்டு நாங்கள் டக்கு டக்குன்னு எடுத்தோம் அப்படின்றதுனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது. அண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவாவது வந்துட்டு ஒரு டிஷ்ஷாவது ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த சாம்பார் ரெசிபியை கேட்ச் பண்ணேன்னா வந்துட்டு. அண்ட் வந்து 1 தக்காளி வந்துட்டு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தாளிப்பில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்டு ரோஸ்டட் மசாலா பவுடர் வந்துட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது அதில் வந்துட்டு. அண்ட் அது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. அண்ட் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அண்டு தேவையான அளவு உப்பு அண்டு பருப்பு வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். சாம்பாரில் வந்து ஆட் பண்ணுற கிளிப்புக்கு நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்றதுனால சாம்பாரில் போட்ட கிளிப்பை ஆட் பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாம்பார் தயார். இதுதான் எங்களுக்கு இருந்தது, இந்த கிளிப் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அண்டு நான் சில இதுனால் எடுக்கல, நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம். குலோப்ஜாம், மட்டன் குருமா,
இதுதான் மட்டன் குருமா அண்ட் இது வந்துட்டு பூண்டு சட்னி இது வந்துட்டு இட்லி புரோட்டா பாயாசம் சாம்பார் ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் மீட் முபாரக் இது வந்துட்டு எல்லாம் மார்னிங் நாங்கள் கேட்ச் பண்ண வீடியோஸ் நாங்கள் மத்தியானம் வந்துட்டு என்னென்ன எடுத்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறோம் பாய் பாய்